அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் நம்ம இந்த வீடியோவே பதிவு பண்றோம். அதே மாதிரி இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு லேண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா பட்டா, சிட்டா, பத்திரம் மூணுமே இருக்கும். பட்டா ஒருத்தர் இருக்கும், ஒருத்தர் பேர்ல இருக்கும், சிட்டா ஒருத்தர் பேர்ல இருக்கும், பத்திரம் ஒருத்தர் பேர் இருக்கும். இப்போ இந்த மூணு பேர்ல யாருடைய டாக்குமெண்ட் செல்லும், அதான் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிட்டானா என்ன, பட்டானா என்ன, பத்திரம்னா என்ன அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அப்பதான் உங்களுக்கு வந்து அதை புரியும். பட்டா அப்படின்னா ஒருத்தர் பேர்ல வந்து ஒரு பட்டா இருக்கு அப்படின்னா அந்த பட்டாவுக்கு ஒருத்தர் தான் சொந்தமா இருப்பாரு, அதாவது ஓனர் நேம் போட்டிருக்கும், சொந்தம்ங்கிற காட்டிலும் ஓனர் நேம் போட்டிருக்கும், அவ்வளவுதான். வேற எந்த டீட்டெயிலுமே பெருசா போட்டிருக்காது, இந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துல இருக்கு, இத்தனை இதுக்கு பக்கத்துல இருக்கு, அப்படிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த பட்டாவை பொறுத்தளவு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் இந்த பட்டாவை கொடுக்குறவங்க. அதனால அந்த டிபார்ட்மெண்ட் தனி டிபார்ட்மெண்ட். இந்த பட்டால கூட்டுப்பட்டா, தனிப்பட்டா, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரி பத்திரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா இந்த பத்திரத்தை பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், பத்திர பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட், இவங்க வந்து வேற. இதுல பாத்தீங்க அப்படின்னா யாரு பேர் வந்து யாரு பேர் கொடுத்துருக்கீங்க, எந்த டேட்ல கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு சென்டை கொடுத்துருக்கீங்க, எல்லா டீட்டெயிலுமே பத்திரத்துல ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். யார் இடத்துக்கு பக்கத்துல இருக்கு, இந்த பக்கம் எவ்வளோ, ஈஸ்ட் பக்கம் எவ்வளோ, வெஸ்ட் பக்கம் எவ்வளோ, எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க பத்திரத்துல. அதே மாதிரி சிட்டாங்கிறது எப்படின்னா, நம்ம பட்டா வந்து அடிக்கடி எடுத்துக்கொண்டு போகணும். சிட்டாங்கிறது எப்படின்னா அதுல ஓனர் நேம் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி யாரு பேர் வந்து யாரு பேருக்குன்ற மாதிரியும் போட்டிருப்பாங்க. அது நஞ்சையா இல்ல புஞ்சையா அப்படின்ற டீட்டெயிலும் போட்டிருப்பாங்க. அந்த இடத்தோட அளவுகளும் போட்டிருப்பாங்க, எதுக்கு பக்கத்துல இருக்கு அந்த மாதிரியும் போட்டிருப்பாங்க. இதுதான் பட்டா, சிட்டா, பத்திரம், இதோட மூணுடைய மேட்ரு. இதுல வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பட்டா வச்சிருப்பாரு, இந்த பட்டா செல்லுமா இல்ல பத்திரம் வச்சிருக்கவங்களோட டாக்குமெண்ட் செல்லுமா, சிட்டா செல்லுமான்ற மாதிரிலாம் இருக்கு. சிட்டாங்கிறத விட்டுருங்க, பட்டாவா பத்திரமாங்கிறத மட்டும் பார்ப்போம். ஒரு 2019ல் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, என் மேல பட்டா இருக்கு ஆனா வந்து பத்திரம் இல்லை, ஒருத்தர் வந்து பத்திரம் இருக்கு என் மேல பட்டா இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேஸ் போடுறாங்க. அந்த மாதிரி கட்டத்துல பட்டா அப்படிங்கிறது அந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பட்டா இருக்கு அப்படின்னா பத்திரம் இல்லாமல் பட்டா இல்லை, பட்டா இருக்குன்னா பத்திரம்னா இன்னொரு பட்டா இல்லாமல் பத்திரம் இல்லை, இதுதான் மேட்ரு. அதுல பாத்தீங்கன்னா பட்டா இருக்கிறவங்களுக்கு லேண்டு சொந்தம் இல்லை. எதனால அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பட்டாக்கு அப்புறம் பத்திரங்கள் நிறைய போட்டு இருப்பாங்க, ஆனா மெயினா வந்து பத்திரம் யார் வச்சிருக்காங்களோ, யாரு பேர்ல இருக்கோ, இந்த பத்திரம் யாரு பேர்ல இருக்கோ அவங்கதான் அதுக்கான உரிமையை கொண்டாட முடியும் அப்படின்னு அந்த கோர்ட் சொல்லியிருக்கு. இன்னொரு தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பட்டா வச்சிருக்கவங்க மட்டும் உரிமை ஆவணங்கள் உரிமை ஆவணமா ஆயிராது, அதனால வந்து பத்திரம் தான் கண்டிப்பா வேணும், பத்திரமும் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பத்திரம் இல்லாமல் பட்டா வைத்திருந்தாலும் மட்டும் பிரயோஜனம் இல்லை, அதனால வந்து எப்பவுமே வந்து நீங்க பத்திரம் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பட்டா மாத்தி ஆகணும், நீங்க மாத்தாம இருந்தா பிரச்சனைகள் படுத்த வரும். அதனால பத்திரம் மாத்தியாச்சு அப்படின்னா பட்டா மாத்திருங்க, பட்டா மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்க லேண்டுன்னு சொன்னீங்க அப்படின்னா அது கோர்ட்ல செல்லுபடி ஆகாது, அதை நீங்க சிவில் கோர்ட்ல போட்டுதான் நீங்க அப்புறம் பார்க்கணும். எதனால அப்படின்னா ஒரு பட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கான பத்திரம் இருக்கும், அந்த பத்திரம் மூலயமா தான் பட்டா மாத்துவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பத்திரத்திலயும் பிரச்சனை இருக்கு, என் மேல் தப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கான மூல பத்திரம் தாய் பத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பத்திரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல போட்டிருக்கோம், ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கோம். அதனால வந்து அந்த மாதிரிதான் கேட்பாங்க. அதனால நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா சிவில் கோர்ட்ல தான் போகணும். சிவில் கோர்ட்ல போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தீர்ப்புகள் எல்லாம் வழங்கியிருக்காங்க அப்படின்றக்காக தான் சொல்றேன், மறுபடியும் அதை சொல்றேன். சிவில் கோர்ட்ல போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் வழங்குவாங்க அப்படின்னா முழுமையா பத்திரம் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாகத்தான் ஃபுல்லாவே அந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. அதனால எல்லாருமே பத்திரத்தை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியா நீங்க வந்து உங்க பேர்ல பட்டா மாத்திருங்க. அப்படி மாத்தாம இருந்தீங்க அப்படின்னா பிற்காலத்திலே நிறைய சிரமங்கள் உண்டாகும். அதனால அதே மாதிரி இப்ப நீங்க வந்து பட்டா யார் பேர்ல இருக்கு, அதாவது இப்போ சரி ஓகே நீங்க சொல்றீங்க ஓகே பட்டா யார் பேர்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான வெப்சைட் ஆன்லைன்ல வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இ சர்வீஸ் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு அந்த வெப்சைட் போட்டீங்க அப்படின்னா
அதுக்குள்ள உங்களுடைய பட்டா எண் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா இப்போதைக்கு பட்டா யார் பேர்ல இருக்குங்கிறத காமிச்சிரும் ஒண்ணு. அதே மாதிரி பத்திரம் யார் பேர்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆன்லைன்ல கவர்மெண்ட் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, tnreginet.gov.in அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து அதுக்கான டாக்குமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்திரம் யார் பேர்ல இருக்கு, யார் பேர்ல இருந்து யார் பேருக்கு மாறி இருக்கு, எந்த வருஷம், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல தகவலோட ஒரு வீடியோட வர்றேன். நன்றி, வணக்கம்.